50 வருஷங்களை கடந்து அமெரிக்காவோட அரசியல் பயணம். குறைஞ்ச வயசுல, அதாவது தன்னோட 29 வயசுல அமெரிக்காவோட செனட்டர் அப்படின்னு சொல்லப்படுகிற அமெரிக்காவோட மேல் சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 6வது இளம் உறுப்பினராக சாதனை படைத்தவர். தொடர்ந்து 36 வருஷம் அந்த மேல் சபை உறுப்பினராக பதவி வகித்தவர். இப்படி அமெரிக்க அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய தலைவராக பார்க்கப்படுகிற ஒருத்தர் தான் தன்னுடைய 77 வயசுல தான் அமெரிக்காவில் முதன் முதல்ல அதிபராக போகிறாரு. அதாவது அமெரிக்க அரசியல் வரலாற்றிலேயே அதிக வயசு கொண்ட, ரொம்ப ஏஜ்டு பர்சனாக ஒரு அதிபராக பதவி வகிக்க போகிற இந்த 2020 அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற, 2021 புதிய அதிபராக பதவியேற்க போகிற ஜோ பிடன் அப்படிங்கிறவரை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் வாழ்க்கையில் நடந்த பல கசப்பான விஷயங்களும் சில முக்கியமான தருணங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏமா சார், நீ தான் பேசுறியா? நாகராஜ சோழன், எம்ஏ. சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. இந்த சேனலில் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் இந்த சேனலில் போகிற எல்லா வீடியோவும் கரெக்டான நேரத்தில் உங்களை வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. முதல் விஷயம் என்னென்னா, இந்தியாவில் இருக்க மாதிரியே பாஜக, காங்கிரஸ் இப்படி ரெண்டு பெரிய கட்சி இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி அமெரிக்காலையும் குடியரசுக் கட்சி, ஜனநாயக கட்சி இப்படி ரெண்டு கட்சிகள் தான் இருக்காங்க. இந்த ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர் தான் இந்த ஜோசப் ராமினேட் பிடன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஜோ பிடன். 1942 வருஷம் அமெரிக்காவில் பிறந்த இந்த ஜோ பிடன் அவர்கள் 1968 வருஷம் சட்டப்படிப்பை முடிக்கிறாரு. இந்த சட்டப்படிப்பு முடித்து இந்த லா டிகிரி வாங்கினதுக்கப்புறம் அரசியல் மேலே பெரிய ஈடுபாடு உள்ளதுனால ஜோ பிடன் வந்து நேராக வேலை பார்க்காம அரசியலுக்கு போகிறாரு. தன்னுடைய 27 வயசுலேயே அமெரிக்காவில் ஒரு ஏரியாவுக்கு கவுன்சிலராக பதவியேற்கிறாரு. அது மட்டும் இல்லை, கவுன்சிலர் பதவியேற்ற 2 வருஷத்திலே, அதாவது தன்னுடைய 29 வயசுலேயே அமெரிக்காவோட செனட்டர், அதாவது மேல் சபை உறுப்பினர் அப்படின்னு ஒரு பெரிய பதவி வகிக்க தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு இந்த ஜோ பிடன். இதன் மூலமாக அமெரிக்காவோட 6வது இளம் செனட்டர் அப்படின்னு ஒரு பெரிய பாராட்டுக்கும் சாதனைக்கும் சொந்தக்காரராக இந்த ஜோ பிடன் அவர்கள். இந்த செனட்டர் பதவி அப்படின்னா என்னென்னா, நம்ம ஊரில் எம்பி பதவி இருக்குல்ல அந்த மாதிரி தாங்க. அமெரிக்காவில் இருக்க 50 மாகாணங்களில், அதாவது 50 மாநிலம்னு வச்சுக்கலாம், அந்த 50 மாகாணங்களில் ஒவ்வொரு மாகாணத்திலையும் 2 செனட்டர் அப்படின்னு தேர்ந்தெடுத்து இங்கிருந்து மேல் சபைக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இந்த ஜோ பிடன் அவர்கள். 1972 2008 வரை கிட்டத்தட்ட 36 வருஷம் இந்த செனட்டர் பதவியை தொடர்ந்து வகித்த ஒரு பெரிய தலைவர் இந்த ஜோ பிடன் அவர்கள். இந்த காலகட்டத்தில் தான் ஜோ பிடன் அவர்களுக்கு 2 டைம் வந்து அமெரிக்காவோட அதிபராக வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் பல காரணங்கள், பல தடைகள்னால அந்த 2 டைமும் வாய்ப்பு பறிபோயிருச்சு. 2008 நடந்த அதிபர் தேர்தல் இந்த ஜோ பிடன் அவர்கள் தான் அதிபர் வேட்பாளராக நிறுத்துவாங்க ஜனநாயக கட்சி சார்பாக அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஆனால் பாரக் ஒபாமா வந்து இவரோட லீடர்ஷிப்பில் ரொம்ப சூப்பராக இருந்தனால அந்த கட்சி எல்லாம் சேர்ந்து பாரக் ஒபாமாவை அதிபராகவும், இந்த ஜோ பிடன் அவர்களை துணை அதிபராகவும், அதாவது வைஸ் பிரசிடெண்டாக தேர்ந்தெடுத்து நிற்க வச்சு ஜெயிக்கவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 4 வருஷமாக தொடர்ந்து 8 வருஷம் பாரக் ஒபாமா ஆட்சியில் இருந்தார். அமெரிக்க அரசியலமைப்பில் 1951 ஆண்டு ஒரு சட்டம் ஏற்றினாங்க. அதாவது அமெரிக்காவில் எந்த அதிபர் எவ்வளோ சிறப்பான ஆட்சி செஞ்சிருந்தாங்க தொடர்ந்து 2 டைம் மட்டும்தான், 4 வருஷமா 2 டைம் மட்டும்தான் ஆட்சி செய்யணும், அதுக்கப்புறம் ஆட்சி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இதனால 2016 அமெரிக்க எலெக்ஷனில் ஜனநாயக கட்சி சார்பாக இந்த ஜோ பிடன் அவர்களை தான் அதிபர் வேட்பாளராக நிறுத்தணும் அப்படின்னு எல்லா தேர்ந்தெடுத்து ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனால் அப்பவும் அவருக்கு அந்த வாய்ப்பு கை கூடலை. இது ஏன்னா, அவரோட குடும்பத்தில், அவரோட பர்சனல் லைஃப்பில் நடந்த பல சோகமான சம்பவங்கள்னால தான். 1967 வருஷத்தில் தான் சட்டப்படிப்பு படிச்சுட்டு இருக்கும்போதே தன்னோட காதலியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதன் மூலமாக ஜோ பிடனுக்கு வந்து 3 குழந்தைகள் பிறக்கிறாங்க, 2 பசங்க ஒரு பொண்ணு இருக்காங்க. 1972 வருஷத்தில் அமெரிக்காவோட மேல் சபை உறுப்பினர் அப்படின்னு ஒரு பதவி இருக்கிறார் இல்லையா, செனட்டர் அப்படிங்கிற பதவி. அந்த பதவியேற்று கிட்டத்தட்ட வெறும் 40 நாட்கள்லேயே அவங்க ஒய்ஃபும் குழந்தைகளும் அந்த டிசம்பர் மாதத்துக்காக கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கிறதுக்கு கார் எடுத்துகிட்டு ரோட்டில் போகிறாங்க. ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டி அவங்க ஒய்ஃபும் அந்த 1 வயசு குழந்தையும் ஸ்பாட் அவுட் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு இருக்க 2 பசங்களில் ஒரு பையனுக்கு ஃப்ராக்சர் ஆகுது, இன்னொரு பையனுக்கு மண்டையில் அடிபட்டு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த ஆக்சிடென்ட் மூலமாக பெரிய இழப்பை சந்தித்த ஜோ பிடன் அவர்கள் இந்த அரசியல் வேண்டாம் அப்படின்னு அரசியல் வாழ்க்கையை திறக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் இந்த இளம் வயசுலேயே அவரோட திறமை அறிஞ்ச அந்த கட்சியினரும் சரி, பொதுமக்களும் சரி, அவரை விடவே இல்லை. தொடர்ந்து நீங்கள் அரசியலில் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இவ்வளோ அன்பும் ஆதரவும் நம்ம மேலே மக்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜோ பிடன் அவர்கள் தான் மனைவியும் தான் குழந்தையும் இழந்த கிட்டத்தட்ட 1 மாதத்துலேயே, அதாவது ஜனவரி 1973 வருஷத்துலேயே திரும்பவும் அந்த கட்சியில் செனட்டர் பதவியை ஏற்கிறாரு. அப்போ ஏற்றவர் கிட்டத்தட்ட 36 வருஷம் தொடர்ந்து அந்த பதவியை வகிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த பெரிய விபத்தில் பெரிய அடிபட்டிருக்கு இல்லையா, அது 2 பசங்களும், அந்த 2 பசங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத கூட இருந்தே கவனிச்சிட்டு இருந்த அந்த ஜோ பிடன் மக்களோட பெரிய ஆதரவாலையும் அவங்க நம்ம மேலே வச்ச அன்பாலையும் திரும்பவும்
சானிட்டர் பதவியை அந்த ஹாஸ்பிட்டலில் தான் பசங்க கூட இருந்து பதவி ஏற்றுக்கிட்டது ரொம்ப பெரிய நெகிழ்ச்சியான சம்பவமாக இப்போ முடியும் அமெரிக்க அரசியலில் இருக்கு. இப்படி திரும்பவும் சானிட்டர் பதவி ஏற்றுக்கிட்ட ஜோ பைடன் அவர்கள் தினந்தனம் ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எதுக்காகனா தான் பசங்க ட்ரீட்மெண்ட் இருக்கிறாங்களே தன்னோட சொந்த ஊர் டெலவர் அப்படிங்கிற ஊர், அந்த ஊர்லேருந்து அவர் வேலை செய்கிற வாஷிங்டன் இருக்கு இல்லையா மேல் சபை, அங்கே போகிறதுக்கு கிட்டத்தட்ட 170-180 கிலோமீட்டர் ஆகுமாமா. ஒரு 1.5 மணி நேரம் 1.75 மணி நேரம் டெய்லியும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. காலையில் கிளம்பி அங்கே போகிறதும் அங்கேருந்து கிளம்பி ஈவினிங் திரும்ப வரதும் தான் பசங்களை கூட இருந்து கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தினந்தனம் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருக்காரு. இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க, இந்த 36 வருஷமும் அப்படி தான் பண்ணியிருக்காரு. 1973 ஜனவரியிலேருந்து 2008 வரை கிட்டத்தட்ட 36 வருஷமும் இந்த ஒரு ட்ரெயின் டிராவலை அவர் வந்து பழக்கமாகவே கொண்டிருக்காரு. இதனால் அவர் ஏற ட்ரெயின் ஸ்டேஷனை வந்து இவரோட பேரே வச்சுட்டாங்க, அதாவது ஜோ பைடன் டெர்மினல் அப்படின்னு வச்சுட்டாங்க. அந்தளவுக்கு இந்த ட்ரெயின் டிராவல் வந்து ஜோ பைடன் அவர்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய பங்கு வச்சிருக்கு. இதுக்கப்புறம் தனக்காகவும் தன் குழந்தைகளுக்காகவும் 2 திருமணம் செஞ்சுக்கிறாரு இந்த ஜோ பைடன். அதுக்கப்புறம் 36 வருஷம் சேனட்டர் பதவி வகிச்சதுக்கப்புறம் 2008 2016 வரை துணை அதிபராக பதவி வகிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2016 இவருக்கு வந்து அந்த அதிபராக வாய்ப்பு வருது இல்லையா, கரெக்டாக அந்த வாய்ப்பு வரும்போது தான் அவரோட முதல் பையன் இருக்கா இல்லையா அவர் வந்து கேன்சரால் இறந்து போகிறாரு. இதனால் மறுபடியும் ரொம்ப மன வருத்தமான ஜோ பைடன் வந்து அந்த எலெக்ஷன்லேருந்து பின்வாங்கிறாரு. இதனால் ஜனநாயக கட்சி சார்பாக ஹில்லாரி கிளின்டன் நடத்தினாங்க, ஆனால் அவங்க வந்து தோத்துட்டாங்க, டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சார். கடைசியாக 2019 ஜோ பைடன் அவர்கள் ஜனநாயக கட்சி சார்பாக தன்னை அதிபர் வேட்பாளராக அறிவித்தார். இப்போ நடந்த 2020 அமெரிக்க அதிபர் தேர்தலில் 535 தொகுதி கொண்ட அமெரிக்க அதிபர் தேர்தலில் 270 சீட் வந்து பெரும்பான்மை, ஆனால் ஜோ பைடன் அவர்கள் 280 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சு பெரும்பான்மையோட 2021 ஜனவரியில் ஆட்சி செய்ய போகிறாரு. அது மட்டும் இல்லை, ரொம்ப பொறுமைசாலியும் ரொம்ப திறமசாலியுமான இந்த ஜோ பைடன் அவர்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு வார்த்தை ட்வீட்டில் போட்டிருந்தார், ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது. என்னென்னா, நாம் வந்து எதிரணியாக இருக்கலாம் ஆனால் எதிரிகள் கிடையாது, நம்ம வந்து அமெரிக்கர்கள் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஆனால் ஆப்போசிட் இருக்கார் இல்லையா நம்ம ட்ரம்ப், அவர் எப்பவுமே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஆள் தான். நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரொம்ப திறமையான ஆட்சியாளர்லாம் கிடையாது, ஒரு சிறந்த பிஸ்னஸ் மேன் ஆனால் பெரிய ஆட்சியாளர்லாம் கிடையாது. இப்படி சிறந்த அனுபவம் இல்லை இந்த ஜோ பைடன் அவர்கள் அமெரிக்காவோட அடுத்த சிறந்த அதிபராக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வர நாட்களை பார்த்து தான் அது எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஷான் பிரவீன், டேக் கேர், ஸ்டே சேஃப், டாடா.